மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியான சீரா புராணம். சீரா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை, புராணம் அப்படின்னா வரலாறு. இறை தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றை கூறும் நூல்தான் சீரா புராணம். இதை எழுதியவர் உமர் புலவர். நம்ம போன வகுப்பிலேயே சீரா புராணத்தில் மதினம் புக்க படலம் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இதில் வந்துட்டு நம்ம மாளிகை நகரம், கொடை நகரம், பொன்னகரம், மனை நகரம் அப்படின்னு நான்கு பகுதிகள் பார்த்தோம். அதாவது மாளிகை நகரம் அப்படின்னா என்னென்னா, மதினாவானது பல மாட மாளிகைகளை கொண்டு சிறப்புற்று விளங்கியது என்பதையும், கொடை நகரம் என்பதில் கொடுக்கக்கூடிய வள்ளல்கள் இருந்தார்கள் என்பதையும், பொன்னகரம் என்பதில் அதாவது இந்த பூமி முழுவதும் இருக்கக்கூடியதே இந்த மதினா நகரம்தான் என்பதையும், மனை நகரம் என்பது எப்பயுமே திருமண விழா கோலம் பூண்டிருக்கக்கூடியதாக இந்த மதினா இருக்கிறது என்பதையும் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது மாநகரம். மாநகரம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், மிக பெரிய நகரம். சரியா, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உறுப்பகை வறுமை நோய் ஓட ஓட்டி மேல் குறைவர மனுமுறை கோன் நடாத்தி நீல் நிறைதரு பெரும்புகழ் நிலை நிறுத்தியோர் மறுவிலாத அரசென இருந்த மாநக. உறுப்பகை, உறுப்பகைனா மிகுந்த பகை. உறுப்பகைனா என்னது? மிகுந்த பகை. வறுமை அப்படின்னா துன்பம். நோய்னா உங்களுக்கு தெரியும் பிணி நோயெல்லாம். ஓட ஓட்டி அதாவது என்னது, இதெல்லாமே ஓடிடுமாறு, நாட்டை விட்டு நீங்கி ஓடுமாறு செய்து, எது மிகுந்த பகை, இல்லாமையாகிய துன்பம். வறுமைனா என்னது? இல்லாமையாகிய துன்பம், நோய். இதை எல்லாமே என்ன பண்ணுறாங்க, நாட்டை விட்டு நீங்கி ஓடுமாறு செய்து, மேலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குறைவர எந்த குறையும் கூற இயலாத அளவு. குறையற அப்படின்னா எந்த குறையும் கூற இயலாதவாறு. மனுமுறை, மனுமுறை அப்படின்னா மனு தர்மசாத்திர நெறி நின்று சற்றும் பிறழாது. அதாவது நீதி நூல்களெல்லாம் கூறப்பட்டுள்ள அந்த சாஸ்திர முறைப்படி சற்றும் குறைவில்லாமல் கோன் நடாத்தி. கோன்னா என்னது? அரசு. நடாத்தினா நடுநிலைமையோடு ஆட்சி புரிந்து. அரசன் என்ன பண்ணுறாங்க? நடுநிலைமையோடு ஆட்சி புரிகிறார்கள். நீல் நிறை, நீல் நிறை அப்படின்னா என்னது? மக்களுக்கு மிகுந்த மன நிறைவை தரும் வகையில் ஆண்டு பெரும் புகழ் நிலை நிறுத்தியோர். அப்படி ஆட்சி செய்கிறதுனால இந்த உலகில் மிகுந்த புகழை நிலை பெற செய்யுமாறு. பெரும் புகழ் அப்படின்னா என்னது? இந்த உலகத்தில் பெரிய சிறப்பான புகழை நிலை பெறுமாறு செய்து, ஓர் ஓர்னா என்னது? ஒப்பற்ற மறுவிலாத களங்கம் இல்லாத. மறுனா குற்றம் களங்கம், இல்லாத அப்படின்னா குற்றம் களங்கம் இல்லாத அரசென, அரசு என்று சான்றோர்களால் புகழத்தக்க அரசு அப்படின்னு இருந்த மாநகர், இருந்த பெரிய நகர் தான் இந்த மதினா நகர். இந்த மதினா நகர் எப்படி இருக்குது அப்படின்னா, மிகுந்த பகை வறுமை பிணி ஆகியவை நாட்டை விட்டு அகன்றன. எந்த குறையும் கூற இயலாத அளவு மனு தர்ம சாத்திர நெறி நின்று சற்றும் பிறழாத மக்களுக்கு நிறைவு தரும் வகையில் ஆட்சி நடத்தப்பட்டது. அதனால் இந்த உலகில் மிகுந்த புகழேனை நிலை பெறுமாறு செய்து, ஒப்பற்ற களங்கம் இல்லாத அரசு என்று சான்றோர்களால் புகழத்தக்கதாய் இந்த அரசு இருந்தது. அத்தகைய அரசினை போன்றது இந்த மதினா நகர். அதாவது ஒரு சிறந்த அரசாட்சி எப்படி இருக்குமோ, வெண்கொற்ற குடையின் கீழ் செங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அவங்களுடைய நாடு எப்படி இருக்குமோ, அதே போல சிறப்பாக இருக்கிறது இந்த மதினா நகர் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ளது. நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் இல்லையா, உருபசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, இது இல்லாத இருப்பது தான்
மிகச்சிறந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் இந்த மதினா நகர் எப்படி இருக்குது, மிகச்சிறந்த நாடாக இருக்கிறது. பசி இல்லை, நோய் இல்லை, வறுமை இல்லை, இதெல்லாம் இல்லாமல், பகை இல்லாமல் இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் செங்கோல் ஆட்சி செய்கிறார்கள். அப்படி சிறப்பாக இருக்கக்கூடியது, குற்றம் குறை இல்லாமல் இருக்கக்கூடியது தான் இந்த மதினா நகர் அப்படின்னு சொல்லி உமரப்புலவர் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. அடுத்தது ஒன்னகரம். ஒன்னகரம் அப்படின்னா அழகிய நகரம். ஒன்னகரம் அப்படின்னா என்னது, அழகிய மதினா நகரம். தெண்டிரை ஆரமும் பூணும் சிந்தலால் விண்டு பற்பள மொழி விளம்பலால் மண்டிய வளந்தலை மயங்களால் மது உண்டவர் என மதர்த்து இருந்த ஒன்னகர். தெண்டிரை அப்படின்னா தெளிந்த அலை நீரை கொண்ட, கடலிலிருந்து தோன்றிய முத்துக்களை கொண்ட. தெண்டிரை அப்படின்னா தெளிந்த அலை அப்படின்னு சொல்லுவாங்க. தெண்டிரைனா திரைனா என்னென்னு உங்களுக்கு தெரியும், தெல் கூட்டல் திரை அப்படின்னு இதை பிரிக்கலாம். தெண்டிரை அப்படின்னா தெளிந்த அலை. அதுக்கப்புறம் ஆரம் அப்படின்னா முத்து மாலை. பூணும் அப்படின்னா என்னதுங்க, மக்கள் அணிய பிற ஆபரணங்கள். சிந்தலால் தெருக்கல்ல என்ன பண்ணுது, இதெல்லாம் செந்தி விற்பனைக்காக கிடப்பதால். விண்டு பற்பள மொழி, அதாவது விண்டு அப்படின்னா வாய் திறந்து, பற்பள பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் விளம்பலால். விளம்புதல் அப்படின்னா என்னது, பேசுவதால். இங்கே இருக்கக்கூடியவர்கள் தெருக்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல மொழிகளில் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா வெவ்வேறு பகுதியிலிருந்தெல்லாம் இங்கே வராங்க. எதுக்காக, இங்கே இருக்கக்கூடிய பொருள்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும். சரியா, அப்போ வெவ்வேறு பகுதியிலிருந்து வரும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் தானே பேசுவாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க, வாய் திறந்து பற்பல மொழி விளம்பலால், பல மொழிகளை பேசுவதால். மண்டிய வளந்தலை மயங்களால், மண்டிய அப்படின்னா நிறைந்த, வளம்னா இங்கே வந்து விளைபொருள், மண்டிய வளம் தலை மயங்களால் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று கலந்து கிடப்பதால். அதாவது நீங்கள் பூம்புகாரோட சிறப்பை பற்றி பார்க்கும் பொழுது அதில் சொல்லுவாங்க, கடற்கரை துறைமுக பட்டினங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா நிறைய பொருள்கள் சிந்தி சிதறி கிடந்தது. ஏன்னா வெளிநாடுகள்லேருந்து கடல் வழியாக வரக்கூடிய பொருள்கள் குவிந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பாடல் இருக்குது பட்டினப்பாளையில். நீரின் வந்த நிமிற்பறி புறவியும் காலின் வந்த கருங்கறி மூடையும் வடமழை பிறந்த மணியும் பொன்னும் குடமழை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் கங்கையும் வாரி காவிரி பயனும் ஈழத்துணவும் காலக தாக்கமும் அறியவும் பெரியவும் நெறிய ஈண்டி வளந்தலை மயங்கிய நனந்தலை மருங்கின். அதாவது காவிரி பூம்பட்டினத்தில் இவ்வாறு பொருள்கள், நீர்லேருந்து வரக்கூடிய குதிரை, அதுக்கப்புறம் மிளகு, மணி, பொன்னு, ஆரம், அகில், அந்த மாதிரி பொண்ணும் பொருளும் இந்த காவிரி பூம்பட்டினத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, குவிச்சு வச்சுருக்காங்க. சரியா, அங்கேருந்து தான் மறுபடியும் ஊருக்குள்ளார ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் செய்வாங்க. அதுபோல் இந்த மதினா நகரத்தில் பல ஊர்களிலிருந்து வரக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பொருள்களை விற்கவும் செய்கிறார்கள், வாங்கவும் செய்கிறார்கள். அதனால தான் மண்டி வளந்தலை மயங்களால், அதனால் நிறைய பொருள்கள் இங்கே குவிக்கப்பட்டுள்ளது. மது உண்டவர் என மதர்த்து இருந்த, மது உண்டவர் மதுனது உங்களுக்கு தெரியும், மதுபானன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அருந்தியவர் போல மதர்த்து இருந்தது, நிலை புரண்டு காணப்பட்டது. தள்ளாடி தயங்கி அங்கங்கே கீழே விழுந்தெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அது போல் பொருள்கள் இங்கே வந்துட்டு சிந்தி சிதறி கிடக்கிறது. பொருள்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்படி சிதறி கிடக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அழகிய ஒன்னகர்னா என்னது, அழகிய நகர் தான் இந்த மதினா நகர். அதாவது தெண்டிரை ஆரமும் பூணும் சிந்தலால் விண்டு பற்பள மொழி விளம்பலால் மண்டிய வளந்தலை மயங்களால் மது உண்டவர் என மதர்த்து இருந்த ஒன்னகர். கடலிலிருந்து கிட்டிய முத்துக்களால் கோக்கப்பட்ட முத்து மாலையும் மக்கள் அணியும் பிற ஆபரணங்களையும் விற்பனைக்காக தெருக்களில் சிதறி கிடந்தன. சரியா, பல்வேறு இன மக்கள் தங்கள் தாய்மொழியில் பேசிக்கொள்வதால் பல்வேறு ஒளி எழும்பியது. விளைபொருள்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து குவிந்து கிடக்கின்றது. இத்தகைய பல்வேறு காட்சிகளால்
மதுவை அருந்தியவன் நிலை புரண்டு இருப்பது போல மதினா நகர் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடலோட பொருளை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்துட்டு செல்வ செழிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பாடலோட பொருள். அடுத்து செம்மை நகரம். செம்மை நகரம் அப்படின்னா செழுமையான செழிப்பான தீன் என்னும் செல்வம் பழுத்த உயர்ந்த நகரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தீன் அப்படின்னா என்னது? ஒரு மார்க்கம், ஒரு நெறி, சரியா? இஸ்லாமியத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு நெறி, அது வந்துட்டு இந்த நகரத்தில் செழிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடலோட பொருள். தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் மானமும் பூத்த தின்மரணும் வெற்றியும் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் என்னும் செல்வமே பழுத்த சேனகர் அப்படின்னு சொல்கிறாங்க. தானம் அப்படின்னா அறவோருக்கு அளித்தல், மற்றவங்களுக்கு பொருளை கொடுப்பது. ஒழுக்கம் அப்படின்னா நன்னடத்தை. தவம் அப்படின்னா பற்றற்ற நிலை, அதாவது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு எந்த பொருள் மீதும் பற்று இல்லாத நிலை தான் தவம். ஈகை அப்படின்னா இல்லாருக்கு கொடுத்தல், ஈதல். மானமும் அப்படின்னா தன் நிலை நின்று சற்றும் தாழாமை. பூத்த அப்படின்னா தோன்றிய, இதெல்லாம் தோன்றியது இந்த நகரத்தில் தான். இது மற்றவங்களுக்கு கொடுக்கறது நல்ல நடத்தை, எந்த பொருள் மீதும் பற்று இல்லாமல் இருத்தல், இல்லாருக்கு ஈதல், இதெல்லாம் இந்த நகரத்தில் சிறப்பாக இருக்கிறது. பூத்த அப்படின்னா தோன்றியது அப்படின்னு பொருள். தின் மரணம் அப்படின்னா திண்ணிய வீரமும். தின் அப்படின்னா வலிமை, மரண் அப்படின்னா வீரம். தின்ன வலிமை, மரண் அப்படின்னா என்னது? வீரம். வீரமும் வெற்றியும் வெல்லும் திறனும். வெற்றியும் அப்படின்னா வெல்லும் திறனும். ஊனமில் குற்றம் இல்லாத ஊக்கமும். ஊக்கம்னா என்னது? மன எழுச்சி. எந்த நேரத்துலேயும் நம்மளுடைய நம்பிக்கையை கைவிடாமல் ஊக்கத்தோடு செயல்படுறது. ஒளிர காய்த்த, ஒளிர அப்படின்னா ஒளி வீசும்படி, காய்த்த அப்படின்னா தோன்றிய. நல் தீன் என்னும் செல்வம், நல்ல தீன். தீன்னா என்னது? நல்ல இஸ்லாமிய சன்மார்க்கம் என்னும் செல்வம், அவங்க இஸ்லாமிய சமயத்தில் இருக்கக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய அந்த மார்க்கம். தீன்னா என்னது? மார்க்கம், அந்த வழி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க கடைபிடிக்கக்கூடிய அந்த வழி, சரியா? அது வந்துட்டு பழுத்த சேநகர், அது இருக்கக்கூடிய நகர் தான் இந்த மதினா நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தானம்னா அறவோருக்கு அளித்தல், ஒழுக்கம்னா நடத்தை, தவம்னா பற்றற்ற நிலை, ஈகைனா எல்லாருக்கு ஈதல், மானமும் அப்படின்னா தன் நிலையிலின்று சற்றும் தாழாமை. இதெல்லாம் எங்கே தோன்றியது? இந்த மதினா நகரில் தோன்றியது. அதுக்கப்புறம் வீரம் இருக்குது, சிறந்த வெற்றியும் இருக்குது, ஊக்கத்தோடு செயல்படக்கூடியவர்கள், இதெல்லாம் ஒரு சேர இருந்ததுனால் நல்ல மார்க்கம். பழுத்த அப்படின்னா பக்குவப்பட்ட, பழுத்தன பக்குவப்பட்ட. சேநகர் அப்படின்னா சொர்க்க பூமி. சேநகர்னா என்னது? சொர்க்க பூமி தான் இந்த மதினா நகர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அறவோருக்கு அளித்தல், நன்னடத்தை, பற்றற்ற நிலை, எல்லாருக்கு ஈதல், தன் நிலை நின்று சற்றும் தாழாமை, திண்ணிய வீரம், வெல்லும் திறன், குறைவில்லா மனவெழுச்சி ஆகியவற்றை கொண்ட இஸ்லாமிய சன்மார்க்கம் பக்குவப்பட்ட சொர்க்க பூமி தான் இந்த மதினா நகர், சரியா? அதாவது நபிகள் நாயகம் மதினா நகரத்திற்கு வந்த பின்பே இஸ்லாமிய சன்மார்க்கம் யாவரும் விரும்பும் வண்ணம் சிறந்து விளங்கியது. இஸ்லாமிய சன்மார்க்கம் ஆதம் நபி காலத்தே அரும்பி மலர்ந்தது. அதாவது ஏற்கனவே இருந்தது, இருந்தாலும் நபிகள் நாயகம் இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் அது என்னாச்சு, பக்குவப்பட்டு பயனாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. புரியுதா? கண்ணா, இன்றைக்கி நம்ம மூணு பாடல் பார்த்தோம். முதல் பாடல் என்ன பார்த்தோம்? மாநகரம் அப்படின்னா, மாநகரம்னா என்னது? மிகுந்த பகை, வறுமை, பிணி ஆகிய அந்த நாட்டை விட்டு அகன்றன. எந்த குறையும் கூற இயலாத அளவு மனு தர்ம சாஸ்திர நெறி நின்று சற்றும் பிறழாது மக்களுக்கு நிறைவு தரும் வகையில் ஆட்சி நடத்தப்பட்டது. அதனால் இவ்வுலகில் மிகுந்த புகழினை நிலை பெறுமாறு செய்து ஒப்பற்ற களங்கம் இல்லாத அரசு என்று சான்றோர்களால் புகழத்தக்கதாய் இந்த அரசு இருந்தது. அத்தகைய அரசினை போன்று இந்த மதினா நகரம் இருக்கிறது அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒன் நகரம் அப்படின்னா
கடலிலிருந்து கிட்டிய முத்துக்களால் கோக்கப்பட்ட முத்து மாலையும் மக்கள் அணியும் பிற ஆபரணங்களும் விற்பனைக்காக தெருக்களில் சிதறி கிடக்கிறது. பல்வேறு இன மக்கள் தங்கள் தாய்மொழியில் பேசிக்கொள்வதால் பல்வேறு ஒளி எழும்பியது. விளைபொருள்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து குவிந்து கிடந்தன. இத்தகைய பல்வேறு காட்சிகளால் மதுவை அருந்தியவன் நிலை புரண்டு இருப்பது போல மதினா நகர் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது செல்வ செழிப்போடு இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அறவோருக்கு அளித்தல் நன்னடத்தை பற்றற்ற நிலை, இல்லாருக்கு இதழ் தன் நிலையிலென்று சற்றும் தாளாமை, திண்ணிய வீரம், வெல்லும் திறன், குறைவில்லா மனவெழுச்சி ஆகியவற்றை கொண்ட இஸ்லாமிய சன்மார்க்கம் பக்குவப்பட்ட சொர்க்க பூமி தான் இந்த மதினா நகர். எதனால் அப்படின்னா, முகமது நபி இந்த மதினா நகருக்கு வந்ததால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா, இந்த ஏழு பாடல்லையுமே மதினா நகரத்தோட சிறப்பும் முகமது நபிகள் அவர்களுடைய சிறப்பும் தான் கூறப்பட்டுள்ளது. கண்ணே, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாடலோட பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் ஆழ்ந்து கவனித்த அன்பு குழந்தைகளுக்கு நன்றிகள்.